ஸோ அப்படின்னா ரெசெஷன் டைமில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதா? அப்படி பண்ணால் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு எஃப்டிலேயோ ஒரு ஆர்டிலேயோ இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லையும் கிடைக்குதுன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஒரு பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய கரன்சியுடைய வேல்யூ. சேஃப் ஹேவன் ஆசெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் நண்பர்களே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எல்லா எபிசோட்ஸ்லையும் நம்ம வந்து ரிசெஷன் பற்றி பார்த்தோம், எல் நீனோட இம்பாக்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பொருளாதாரத்தை பாதிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் டைமில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்த இம்பாக்ட் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லையும் பிரதிபலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இந்த இம்பாக்ட் வந்து பிரதிபலிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பங்கை வந்து எல்லாரும் விற்கிறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு அந்த பங்கு எதுக்கு விற்கிறாங்கன்னு தெரியலனா கூட, ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது, அதனால தான் எல்லாரும் இந்த பங்கை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பங்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, நீங்களும் அந்த பங்கை விற்றுருவீங்க. இதுதான் இயற்கை. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரிசெஷன் டைமில் என்ன ஆகும்னா, பொருளாதார நடவடிக்கை வந்து குறுகும் போது கம்பெனிஸ்லாம் தேவையான ப்ரொடக்ஷன் இருக்காது, உற்பத்தி இருக்காது, தேவையான லாபம் இருக்காது, நிறைய வேலைவாய்ப்புகள் பறிபோகும்போது இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இல்லை, இங்கே வந்து நம்ம பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த பங்குகளுடைய வேல்யூ வந்து சரியக்கூடும், இல்லை கண்டிப்பாக சரிஞ்சிரும், அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பங்குகள்லேருந்து நம்ம காசை வெளியெடுத்துருவோம், முதலீட்டை வெளியெடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு முதலீட்டாளருடைய எண்ணமாக இருக்கும். ஸோ முதலீட்டாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரிசெஷன் டைமில் கிடுகிடுகிடுன்னு அவங்களுடைய முதலீட்டை வந்து பங்குகள்லேருந்து வெளியெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படின்னா ரிசெஷன் டைமில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதா? அப்படி பண்ணால் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிசெஷன் டைம்லேயும் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. ரிசெஷன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குனே சில ஸ்டாக்ஸ் இருக்குது, சில பங்குகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பங்குகளை வந்து சேஃப் ஹேவன் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப் ஹேவன் ஆசெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சாதாரணமாக இருக்க நேரத்தில் இந்த பங்குகள் இந்த ஆசெட்ஸும் மற்ற பங்குகள் மாதிரி தான் இருக்கும். ஏறும்போது ஏறும், இறங்கும் போது இறங்கும், சாதாரணமாக எல்லாமே மற்ற பங்குகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் டைமில், ரிசெஷன் டைமில் என்ன ஆகும்னா, இந்த பங்குகள் மற்ற பங்குகள் மாதிரி இறங்காது. இந்த பங்குகள் என்ன பண்ணுனா, மற்ற பங்குகளுடைய வேல்யூ சரியும் போது இந்த பங்கினுடைய வேல்யூ சரியாமல் அப்படியே இருக்கும், இல்லைனா இந்த பங்கினுடைய வேல்யூ உயரக்கூட செய்யும். அதுதான் சேஃப் ஹேவன் ஆசெட்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ரிசெஷன் டைமில் இந்த சேஃப் ஹேவன் ஆசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம பங்குகளுடைய வேல்யூ வந்து சரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாதாரணமாகவே ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு முதலீட்டாளர் க்ரியேட் பண்ணும்போது அதில் பல விதமான பங்குகள் இருக்கும், கண்டிப்பாக அதில் சேஃப் ஹேவன் ஆசெட்ஸும் இருக்கும். ஏன்னா மற்ற பங்குகளினுடைய வேல்யூ ஏதோ ஒரு காரணத்தினால சரிஞ்சால் கூட இந்த சேஃப் ஹேவன் ஆசெட்ஸ் வந்து ஒரு முதலீட்டாளரோட முதலீட்டை கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான். ஸோ இப்போ எதெல்லாம் சேஃப் ஹேவன் ஆசெட்ஸ், எந்த மாதிரி பங்குலெல்லாம் ஒரு ரிசெஷன் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் தங்கம், கோல்டு. ஸோ ஒரு கமாடிட்டி மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரோட ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனே கோல்டு தான். ஸோ தங்கத்தினுடைய விலை எப்பொழுதுமே ஏறிக்கொண்டே இருக்கும், அப்படியே அது ஏதாவது ஒரு சரிவை சந்தித்தாலும் கூட பிறகு திரும்பியும் அதோடய வேல்யூ வந்து எப்பயுமே ஏறிட்டு தான் இருக்குது. நம்ம கண் கூட பல வருஷங்களாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். முக்கியமான உதாரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ். யூஎஸில் ஆரம்பித்தது பல உலக பொருளாதாரத்தை பாதித்த ஒரு கிரைசிஸ். ஆனால் அந்த கிரைசிஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய வேல்யூ சரியவே இல்லை, மற்ற பங்குகளுடைய வேல்யூ வந்து சரியும் போது தங்கத்தினுடைய வேல்யூ மட்டும் சரியாமல் ஏறிக்கொண்டே போகிறது. ஸோ அதனால தான் தங்கம் வந்து சேஃப் ஹேவன் ஆசெட் அப்படின்ற இடத்துல லிஸ்ட்டில் முதல் இடத்தை எப்பயுமே பிடிக்குது. தங்கம் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த கமாடிட்டி வேணாலும் எடுத்துக்கோங்க, சுகராக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இந்த எல்லா கமாடிட்டிஸுமே ஓரளவுக்கு சேஃப் ஹேவன் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டவை தான். ஸோ ஒரு அன்சர்டன் டைம்ஸ் வரும்போது இந்த கமாடிட்டிஸோட விலை வந்து அவ்வளோவா சரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி தங்கம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கமாடிட்டியில் வேணாலும் ஒரு ரிசெஷன் டைம்லேயோ இல்லை ஒரு அன்சர்டன் டைம்லேயோ இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிஃபென்சிவ் ஸ்டாக்னா யூட்டிலிட்டிஸாக இருக்கலாம், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் உணவு குளிர்பானமாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், பவராக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் வந்து எப்பயுமே டிமாண்ட் குறையாது, ஏன்னா இது ஒரு மனுஷனுக்கு வந்து அத்தியாவசிய தேவை. உணவாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், யூட்டிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அதனால் இந்த கம்பெனிகளுக்கு எப்பயுமே டிமாண்ட் வந்து குறையாமலே இருக்கும். அதனால் ஒரு அன்சர்டன் டைமாக இருந்தாலும் சரி, ரிசெஷன் டைமாக இருந்தாலும் சரி,
இந்த பங்குகளுடைய வேல்யூ வந்து சரியாது. ஸோ யூஸ்வலாகவே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசெஷன் டைமில் ஈக்விட்டி ஸ்டாக் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறத இன்வெஸ்டர்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. மோஸ்ட்லி கமாடிட்டிஸ், நான் முன்னே சொன்ன மாதிரி தங்கத்துக்கோ இல்லை சில்வருக்கோ இல்லை வேறு ஏதாவது கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடுவாங்க. ஆனால் டிஃபென்சிவ் ஸ்டாக் மட்டும்தான் ஒரே ஸ்டாக் ஈக்விட்டி ஸ்டாக் நீங்கள் ரிசெஷன் டைம்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஃபென்சிவ் ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொக்கோ கோலா சொல்லலாம், ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி சொல்லலாம், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் சொல்லலாம். இதெல்லாமே இந்த செக்டர்ஸில் வர ஸ்டாக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டர் அண்ட் கேம்பிளோடைய கிராஃபை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக கோவிட் பேண்டமிக்கையும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பங்குகளுடைய வேல்யூ வந்து அவ்வளவு சரிஞ்சதாக நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பங்குகளுடைய வேல்யூ மெயின்டைன் ஆகுது, ஏறிக்கிட்டேவும் போதும் மெதுவாக. ஸோ அதனால தான் மக்கள் வந்து ரிசெஷன் டைமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரிசெஷன் டைமில் மறுபடியும் வீழ்ந்து போகாத ஒரு மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட். இப்போ பணங்கிறதும் ஒரு கமாடிட்டி ஆகி ரொம்ப காலமாச்சு. சில காமன் பாப்புலர் கரன்சிஸ் US டாலர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜாப்பனீஸ் என்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி கரன்சிகளுக்கெல்லாம் எப்பயுமே வந்து டிமாண்ட் அதிகம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம், இவங்களோட கரன்சிக்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த கிரைசிஸ் எடுத்திங்கனாலும் இவங்களோட வேல்யூ வந்து அவ்வளோக்கா டெப்ரிசியேட் ஆகியோ இல்லை தாழ்ந்து போகிறதுக்கோ அவ்வளோவா வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த மாதிரி பாப்புலரான கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்து அவ்வளோவா குறையாது. ஆனாலும் இதில் ஒரு ஷார்ட் கம்மிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா US, யூரப் மாதிரி பெரிய பெரிய நாடுகளுடைய பொருளாதாரம் பயங்கர வீழ்ச்சியில் இருக்குது. அதனால் இப்போ அவங்களுடைய கரன்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ ரொம்ப வயசான டிசிஷன் கிடையாது. ஒரு ஒரு பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய கரன்சியுடைய வேல்யூ. ஸோ அவங்க பொருளாதாரம் இப்போ பயங்கரமாக அடி வாங்கிறதுனால இந்த நேரத்தில் போய் அவங்களுடைய கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கரன்சியுடைய வேல்யூ இன்னும் கொஞ்சம் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா நான் கரன்சிக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி பாப்புலரான கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது. யூஎஸில் இருக்க ட்ரெஷரி பில்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜாப்பனீஸ் பாண்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகம். இதுவும் பொருளாதாரத்தை பொறுத்து தான். இப்போ ஒரு பொருளாதாரம் நன்றாக இருக்கும்போது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஈல்ட் கிடைக்கும், மெச்சூரிட்டிலையும் வந்து பணம் ஃபுல்லாக கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரம் அந்த இக்கானமி ஸ்டேபிளாக இல்லைனா அந்த இக்கானமியோட பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. இப்போ ஒரு அன்ஸ்டேபிள் இக்கானமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களா, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதே நேரம் ஒரு முதலீட்டாளர் வந்து பங்குகளில் முதலீட்டு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா கிடைக்கும். சாதாரணமாக ஒரு FDலேயோ ஒரு RDலேயோ இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதே. தாராளமாக நம்ம ஒரு FDயோ RDயோ போயிட்டு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே. நம்ம பங்குச்சந்தைக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எங்கே கிடைக்கிறத விடவும் இங்கே அதிகமாக கிடைக்குதுங்கிறது தான். ஸோ ஒரு கவர்மெண்ட் பாண்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்காது. ஏன்னா அதில் ரிஸ்க்கும் கம்மி ரிட்டர்னும் கம்மி. திங்கட்கிழமை காலையில் ஒரு சிறு பதிவு பயனுள்ளதாக போடலாங்கிறதுனால இதை போட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.